உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் பாருங்க. இந்திய பயனாளர்களுக்கு முற்றிலும் இலவசம். இப்போதே ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். அவங்கள குத்தம் சொல்லி என்ன பண்ண முடியும்? நான் போதையை போட்டு உண்மையை வளரிவிட்டேன். என் போதைக்கு சிவசங்கரி மேடத்த ஊருக்கு ஆக்க முடியுமா? யாரு ஜோடி போட்டுக்கிட்டு வரோம்? யார் இந்த யூத் இன்ஸ்பெக்டரு? ஹலோ, ஏய், ஐ எம் ஸ்டடி. கண்ணு அதை தெரியுமா? ஆராணி, இதுக்கு முன்னாடி நீ நான் மீட் ஆகியிருக்கமா? எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கிற. எந்த டிவிஷன் இன்ஸ்பெக்டர்? இதுக்கு முன்னாடி நம்ம ரெண்டு பேரும் மீட் பண்ணியிருக்கிறோம். சரி, ஏதோ ஒன்று குடிக்கிறது காமெடி கொடு. கை ஒழிக்குதுடா, விடுங்கன்றல்ல. போலீஸ்காரனை கட்டி போடுறீங்களா? அவனை தொலைச்சிருவேன். விடுறா, ஏய், விடுப்பா, விடுறாங்கறல்ல. ஏய், விடுறாங்கற. நீயா? ஏய், நீதானா? என்னைய கட்டி போறியா? விடுறா, விடுறாங்கற. ஏய், விடுறா, விடுறாங்கறல்ல. ரெண்டு பேரையும் சும்மா விட மாட்டேன். விடுறா, தைரியம் இருந்தா ஒரு போலீஸ்காரனை கடத்திட்டு வந்து இப்படி கட்டி போட்டு வச்சிருப்பேன். முதல்ல என் கட்ட வச்சுடுறா. என் கையில மட்டும் என் கண்ணு இருந்ததுன்னு வை, உங்க ரெண்டு பேரையும் இங்கே கொன்னு போச்சிருப்பேன். ஜாக்கிரத. சுடு, சுடு பார்க்கலாம். என்ன பாக்குற? இது உன்னோட துப்பாக்கி தான். எப்படி ஓன் ட்ரெஸ்ஸைய போட்டுக்கிட்டு ஓன் கார்ல உன கடத்திக்கிட்டு வந்து ஓன் துப்பாக்கி வச்சு உன்னே மிரட்டிட்டு இருக்கேன் பாத்தியா? தப்பு பண்ற. இது மட்டும் என் டிபார்ட்மெண்ட்டுக்கு தெரிஞ்சதுன்னு வையே, உன் லைஃபே காலி ஆயிடும். ஏய், நீ பண்ற வேலையெல்லாம் உன் டிபார்ட்மெண்ட்டுக்கும் மீடியாக்கும் தெரிஞ்சா உன் லைஃபே காலி ஆயிடும். அது தெரியும்ல? யோ, அந்த சிவசங்கரியோட சேர்ந்துக்கிட்டு தப்பே பண்ணாத என்ன அரெஸ்ட் பண்ணி வச்சுக்கிட்டு உயிரோட இருக்கிறவளை செத்துட்டான்னு சொல்லி டிராமா பண்ணி என்னே என்கவுண்டர்ல போட பாத்தியே. நீ எல்லாம் ஒரு போலீஸ்காரனாயா? குடும்பத்துல பிறந்து நல்லா படிச்ச விவரமான இவரையே பொய் கேஸ் போட்டு என்கவுண்டர் பண்ண பாக்குறனா? சாதாரண மக்கள் எல்லாம் என்ன பண்ணுவா? என்ன வேணாலும் பண்ணுவியா? இப்ப பண்ணு பாக்கலாம், பண்ணு. பண்ணியா? பண்ணு பாக்கலாம். இப்ப சைலஜா எங்க இருக்கான்னு எனக்கு தெரிஞ்சாகணும். இல்ல, நானே உனக்கு கொண்டுடுவேன். இங்க பாரு, சுற்றாதுரா. உண்மையாவே இந்த சைலஜா எங்க இருக்கான்னு எனக்கு தெரியாதுரா. அந்த சிவசங்கரி யாருக்கும் தெரியாத இடத்துல தான்டா மறைச்சு வச்சிருக்கா. என்ன நம்புடா. டேய், சுற்றாதரா, சுற்றாதரா. ஏமா, சொல்லுமா. சரி, அப்ப என்ன ஒண்ணு பண்ணு. நீ சிவசங்கரிக்கு இப்பவே போன் பண்ணி நான் சொல்ற மாதிரி பேசு. பேசுவல்ல, பேசுவல்ல. நீ தான் என்ன கட்டி போட்டுக்கல்ல, நான் எப்பறம் பேச முடியும்? குபர், புகழ் சைலஜாவை தேடிக்கிட்டு இருக்கான். அதனால சைலஜா இருக்கிற இடத்த சொல்லுங்க. அவன் அங்க வந்ததும் நான் அவனை என்கவுண்டர் பண்ணிடுறேன் அப்படின்னு நீயா பேசுற மாதிரி பேசும். ஏதாவது சொதப்புன
உன்னை சுட்டு கொண்டுட்டு உன் பாடியே கிடைக்காத அளவுக்கு பண்ணிட்டு போயிடுவேன். புரிஞ்சுதா? ஸ்பீக்கர்ல போடுறேன், பேசு. அட்டன் பண்ண உடனே பேசுறேன். அந்த புகழ் சைலஜாவை ரொம்ப தீவிரமா தேடிட்டு இருக்கா மேடம். நீங்க சைலஜா இருக்கிற இடத்த சொன்னீங்கன்னா நான் புகழ அங்க வர வச்சு அவனை என்கவுண்டர் பண்ணிடுறேன். ஏன் சார், ரொம்ப ரிஸ்க் ஆயிடுமே. அவனை வேற எப்படியாவது கண்டுபிடிங்களே மேடம். அவனை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப டைம் ஆகும் மேடம். இவ்வளவு பெரிய சிட்டியில அவன் இப்ப எங்க இருக்கான்னு எப்படி தேடி கண்டுபிடிக்கிறது? அவனை சீக்கிரமா கண்டுபிடிச்சு காலி பண்ணாதான் நமக்கு நல்லது. அதுக்காக தான் நான் இப்படி ஒரு யோசனையை சொல்றேன். சரிங்க இன்ஸ்பெக்டர். சைலஜா மகாபலிபுரத்துல ஜெயா ஹோட்டல்ல ரூம் நம்பர் 12 தான் இருக்கா. அவளை கொஞ்சம் பத்திரமா பாத்துக்கோங்க. சரிங்க மேடம், நான் பாத்துக்கிறேன் மேடம். டேய் மேடம் தாண்டா கூப்பிடுறாங்க, எடுத்து பேசு. ஆ வணக்கம் மேடம், சொல்லுங்க மேடம். அங்க ஆள் யாரும் வரலையே. இல்லங்க மேடம், இங்க யாரும் வரலையே மேடம். ரொம்ப கவனமா கண்காணிச்சுட்டு தான் இருக்க மேடம். சரி, போனை கொண்டு போய் சைலஜா கிட்ட கொடு. ஒரு நிமிஷம் மேடம், லைன்ல இருங்க, தரேன். அம்மா அம்மா அம்மா, என்ன விஷயம்? மேடம் லைன்ல இருக்காங்க. அதனால அவர் என்ன சொல்றாரோ கண்ணு முடிக்கிட்டு கேளு. சரிம்மா, அப்படியே செய்ற. சரி, ரொம்ப கேர்ஃபுல்லா இரு. ஏதாவது உன்ன கால் பண்ணு. ஓகே. சரிங்கம்மா.